ஜெர்சி எல்லாம் நான் 10 லிட்டருக்கு மேலே தாங்க, 10, 12 இந்த மாதிரி. 10 பின் மழை பால் எவ்வளோ நான் கொடுப்போம், அதுக்காக நான் 12 ஜெர்சி இதெல்லாம் ஒரே ரேஞ்ச் வரும். ஹெச்எப் மட்டும் தான் அதிகமாக கொடுக்கும். எல்லாம் ஒரு 12 லிட்டருங்க. ஜெர்சி என்னவோ அதே 15க்குள்ள, 10க்கு மேலே இந்த மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் நாட்டு மாடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த கறவை மாடு செக்ஷன் பக்கமாக இருக்குங்க. ஜெர்சி பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பிடி போட்டு வச்சுருக்காங்க. எந்த இருக்கண்ணா? மல்லகுண்டா. இங்கே ஜம்மன் இருக்கீங்க, கிடாரி கண்ணு. பேரு சாமடி. அவர் வியாபாரி தான். எவ்வளோ சொல்லியிருக்கான் கண்ணு? 17 சொன்னா. இன்னைக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? மயில கலருங்க, கம்மியாக இருக்கு. சொல்லு ஜோதினா, ரொம்ப போகுது அங்க ஆயிடுச்சு. இருக்கு சபா நசுவாது வாங்கியா திட்டு, பரவாயில்ல. இது 6 பல்லு, அது கடம்பு 8 பல்லு. ஏர் மாடு சித்தனை சொல்ல விடு. சபாவுக்கு கேளு, அப்புறம் சித்தானு கேளு, அப்புறம் தட்டு தட்டி கூட கேளு. எழுபத்தஞ்சாயிரம் வாங்கிருக்காங்களா, அதை விட்டு கேக்குறாங்களா? வாணிமடிக்கு வந்து இருக்க வளர்ப்பு குட்டிங்க பாருங்க, கூட கலரு எல்லாம் ஜம்மன் இருக்குங்க. எல்லாம் கிடாரி கிடாரி கண்ணுங்களா? இதை ஃபுல்லாம் கம்மனுங்க, சூப்பரா இருக்கு. ஜோடி வளர்ப்பு குட்டிங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க? சூப்பரா இருங்க. ஆனா வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போலாங்க. ஜம்மனு இருக்கு, ரெண்டுமே கடையறி கண்ணுங்க தான். எத்தனை வருஷம் கண்ணுமா இருக்கணும்? 1.5 வருஷம் கண்ணா இருக்கும். 1.5 வருஷம் கண்ணா தாங்க இருக்கும். ஜம்மன் இருக்கும். எந்த ஊர் கண்ணா அது? திருப்பத்தூர் தான். திருப்பத்தூர் கண்ணுங்களாங்க. நல்லா இருக்கு ஜம்மன். கிடாரி கண்ணுங்க, அதனால ஜம்மன் இருக்குது. எந்த ஊர் கண்ணுண்ணா அது? எந்த இருக்குண்ணா? மல்லகுண்டா. இங்கே ஜம்மன் இருக்குங்க, கிடாரி கண்ணு. பேரு சாமடி. அவர் வியாபாரி தான். எவ்வளோ சொல்லியிருக்கான் கண்ணு? 17 இன்னைக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? 17,000 தான் சொல்லியிருக்கான். மல்லகுண்டாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன். நல்லா ஜம்மன் இருக்கு. யூடியூப்ல பாருங்க, அது கூட அப்படியே நிற்குதுங்க. சேல்ஸ் கட்டுப்படி ஆகாத கிடாரிங்க. எத்தனை பல் ப்ரோ அது? மொட்டை தான் கிடாரி. கிடாரி தான். எத்தனை பல் ப்ரோ அது? 2 பல் தான். நீங்கள் சேல்ஸுக்காக கொண்டு வந்துருக்கீங்களா? இது இப்போ 4 பல் ஆயிடுச்சு. 4 பல் ஆயிடுச்சு. சேல்ஸுக்காக கொண்டு வந்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க, எவ்வளோ கேட்குறாங்க? 30 கேட்குறாங்க. 30க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. 30,000 மேலே வந்தால் கொடுத்துருவாங்க. 2, 4 பல் ஆயிடுச்சுங்களா?
நல்லா போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மயிலைங்க நல்லா ஜம்மன் இருக்குது. எந்த ஒரு ப்ரோ இங்கே லோக்கலாக வானிமதி லோக்கல் தாங்க, நல்லா ஜம்மன் இருக்குது கண்ணு, நாலு பொண்ணுங்க நல்லா சுசுறுவாக இருக்குது. ரன்னிங் ரன்னிங் ஏதாவது போயிருக்கா ப்ரோ? போச்சியா? விட்டுருக்கீங்களா? ஆவரேஜா? ஆவரேஜ் ஆவரேஜ் ஓட்டவாங்க, ரன்னிங் விட்டுருக்காங்க, நல்லா சுசுறுவாக அது மாடு. நல்லா இருக்கு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. போட்டால் நாலு பல்லுங்க மயில மயில ஆவரேஜ் ஓட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் நாட்டு மாடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த கரக மாடு செக்ஷன் பக்கமாக இருக்குங்க. எப்பயுமே சொல்கிற போல தான் இங்கே வந்து ஜெர்சி மாடுங்க அதிகமாக வரும், கலப்பின மாடுங்க, சிந்து, எச்சப்பு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கண்டு மாடுங்களாம் இருக்கும். அதாவது அப்படியே மாடுங்க கிடையாது, நம்ம வாங்கி வளர்க்குற மாதிரியே இருக்கும். சினை மாடுகளும் அதிகமாக வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதெல்லாம் கண்ணோடு இருக்குது இந்த ஜெர்சி. இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ தான் கண்ணு போடுற ஸ்டேஜில் அந்த கண்ணு குட்டிங்க, ஜெர்சி கண்ணு. நிறைய விவசாயிங்க நேரடியாக வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் வயசான மாடு ஓரளவுக்கு கம்மியாக ஒரு 30,000 to 40,000 இந்த மாதிரி ரேட்டு வந்து போயிட்டு. இதெல்லாம் ஜெர்சி தாங்க, அதிகமாக ஜெர்சி தாங்க இருக்குது. இதெல்லாம் பாரு சிந்துன்னு நினைக்கிறேன், சிந்து மாடு சென்னையாக இருக்கு போல. பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பிடி போட்டு வச்சிருக்காங்க கண்ணு. பெரிய எச்ச போல இருக்கு, கண்ணு குட்டியோட இருக்கு. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 55? கண்ணு இதோட கண்ணு தான் போட்டு மூணு நாள் தான். 55,000 பால்லாம் ப்ரோ? எவ்வளோ? 14 லிட்டர் பால் வருது. 15 லிட்டருங்க ஒரு நாளைக்கு வந்து 15 லிட்டர் வந்து பால் கட்டும். மூணு நாள் தான் ஆகுது கண்ணு போட்டு. இங்கே லோக்கலா நீங்கள்? ஃபுல்லாக கிராஸ் மாடெல்லாம் அதிகமாக இருக்குங்க. கிராஸ் மாடு வச்சுருக்கோம். இது தலசேத்தா? தலசேத்தா இல்லை கண்ணு போட்டிருக்கா? இதெல்லாம் எவ்வளோ பா பால்? வணக்கம் வணக்கம். இதெல்லாம் எவ்வளோ பால்? 15 கண்ணு போட்டிருக்கான், 15 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எச்சப்பு 15 லிட்டருங்க. நல்ல பெரிய மாடு, நல்ல ஜாதி மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டியே அதுதாங்க. 20-25 லிட்டர் கறக்கும். மற்றதெல்லாம் எல்லாம் ஆவரேஜாக 10க்கு மேலே 15 எல்லாம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து. சின்ன மாடு தான் இருக்குது, நல்ல மாதிரி தெரியல. நான் நாளைக்கு தான் உள்ள வாங்கிருக்கேன்.
சூப்பர்டா 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 முடிஞ்சுச்சா அது எவ்வளோ ப்ரோ முடிச்சு எவ்வளோ முடிச்சு 40,000 கண்ணு போட்டிருக்கா இல்லை கண்ணு இருக்கா அண்ணா இன்னும் இந்த மாதிரி ஜெர்சியில் எவ்வளோ கிடக்கும் பால் 10 லிட்டர் 12 லிட்டர் ஒரு 15 லிட்டருக்குள்ள 10க்கு மேலே அதான் ஒரு 12 லிட்டருக்கு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க 10க்கு மேலே 40,000 முடிஞ்சிருக்கான் திரும்பி நேரு சரி கட் பண்ணி ஜெர்சியெல்லாம் நான் 10 லிட்டருக்கு மேலே தாங்க 10 12 இந்த மாதிரி 10க்குள்ள கறகிற மாடு கூட இருக்குது ஜெர்சியில் ஆனால் ஏச்சப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு 15 லிட்டரு கறக்குங்க கேரண்டியாக சொல்லலாம் ஒரு 15 லிட்டரு நல்லா பால்கருடைய மாடு 20 லிட்டரு 25 லிட்டரு நல்லா பெரிய மாடு வந்திருக்கோம் தாமிக்கிறேன் நான் நல்லா பெரிய மாடெல்லாம் நல்லா ஜம்முன்னு ஒரு மாடு பெரிய மாடு அதெல்லாம் காமிக்கிறேன் சிந்துண்ணா அது சிந்து தான் சிந்து மாடு நல்லா பேசுதா நல்லா செம்ம சைஸில் இருக்கு சிந்து மாடு நான் சிந்து மாடெல்லாம் பால் எவ்வளோ கொடுப்போம் அதுக்காக நான் 12 ஜெர்சி இதெல்லாம் ஒரே ரேஞ்சு கெச்சப் மட்டும்தான் அதிகமாக கொடுப்போம் எல்லாம் ஒரு 12 லிட்டருங்க ஜெர்சி என்னவோ அதே 15க்குள்ள 10க்கு மேலே இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி என்ன ரேட் நான் போகும் 47 கேட்டு நாங்கள் 50 ரூபாய்க்கு தானே இப்போ 50 ரூபா சொல்லிட்டு இருக்காங்களா 50 ரூபா சொல்லுறது 50 ரூபாய்க்கு தானே 50 ரூபாய்க்கு தானே கொடுத்துருவாங்க ஃபிக்ஸடு கிடையாது 55,000 சொல்லிட்டு இருக்காங்களா 50க்கு மேலே வந்தால் கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க 47 கேட்டுருக்காங்களா இது சிந்துங்க அது கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொன்னாலாம் அந்த பெரிய மாடுங்க எல்லாம் வச்சப்பில் அது பெரிய பெரிய விட்டான மாடுங்க ஃபஸ்ட்டு நல்ல கிட்டத்தட்ட 100,000 ரூபா சொல்லுவாங்க நல்லா ஜெர்சி இந்த பக்கம் நிற்கிறேன் இதுங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தரமான வச்சப் மாடுங்க எல்லாம் ஜெர்சி குட்டிங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்குங்க குட்டிங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் எல்லாம் பாருங்க எல்லாம் கிராஸ் மாட்டு கிராஸ் நாட்டு மாடு ஒன்று இருக்கு குட்டிங்கெலாம் வந்து ஜம்மன் குட்டியே பார்த்தீங்கன்னா 20,000 25,000 சொல்லிட்டு இருக்காங்க நல்லா தரமான குட்டிங்க இந்த வாரம் வந்துருக்கிற குட்டிங்க இதெல்லாம் ஜெர்சி குட்டியும் இருக்குது எச்எப் குட்டியும் இருக்குது மாடு நல்லா பெரிய மாடு சனியா இருக்கு 6 பல்ல இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா குட்டிக்கு தான் இருக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு மீடியமான சைஸு இது கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜ் இந்த செப் கண்ணெல்லாம் கண்ணு பாருங்க எல்லாம் சைஸ் கண்ணு சைஸுக்கு தகுந்த மாதிரி நிற்க வச்சுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் சின்ன கண்ணுங்க
இதெல்லாம் இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு தரமான கண்ணுகள் எல்லாம் ஹெச்அப் கண்ணுங்களே, இது ஃபுல்லாக ஹெச்அப் கண்ணு. ரேட் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆடி மாதம் ரேட் இல்லைங்க, எல்லாம் மாடுங்கள்லாம் இன்னும் நிற்குதுங்க. கிட்டத்தட்ட 8:30 மேலே ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குட்டிங்க இங்கே நம்ம மன்றப்பள்ளி மாதிரி குட்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு வருங்க, குட்டிங்கெல்லாம் வாங்கிக்கலாம். பெரிய மாடு ஜாஸ்தியாக வரும் இங்கே, ஆனால் மன்றப்பள்ளியில் பெரிய மாடு கம்மி. நான் வாயிலுக்கிறேன், நீ ஏன் கையெடுத்த? அதுதான் தெரியல.